وعلى سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, மூன்றாம் நூற்றாண்டின் சிறந்த ஆளுமைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நானிலம் போற்றும் நபிமொழித்தொழு தொகுப்பாளர், உலகமெங்கும் ஹுத்பா மேடைகளிலும் ஆலிம்களால் இவருடைய பெயர் மொழியப்படாமல் இருக்காத வாரங்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இமாம் புகாரி இமாமுடைய வாழ்வின் ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். புகாராவில் உஸ்பெஸ்கிஸ்தானில் இமாம் புகாரி அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் பார்சி சேர்ந்தவர்களா, அரபியா, துருக்கியா என்று பல்வேறு கருத்து இருந்தாலும் இவங்களுடைய மூதாதையர்கள் பாரசீக நாட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பெரும்பாலானவர்களுடைய கருத்து இருக்கிறது. இவருடைய தந்தை இஸ்மாயில், இவர்களும் சிறந்த ஒரு கல்விமான்களாக ஹதீஸ்களை வல்லுநர்களாக, ஏன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியிடத்திலே ஹதீஸை படித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவருடைய தகப்பனார். எனவே அந்த குடும்பமே அந்த கல்வியினுடைய தொடர்பில் இருந்ததின் காரணமாக இமாம் புகாரி இமாம் அவர்களுக்கு மிகுந்த ஹதீஸினுடைய ஆர்வமும், அவர்கள் தொட்ட எல்லையை இன்னொருவர் தொட முடியாத அளவிற்கு ஹதீஸ் கலையிலே அவர்கள் தொட்டு தொலக்கினார்கள் என்று சொல்லலாம். தப்பனார் சிறு வயதிலேயே வஃத்தாகிவிட்டார்கள். இவர்களுக்கு சிறு வயதிலே ஏராளமான நம்பகத்தகமான வரலாற்று பதிவின்படி இவர்களுக்கு சிறு வயதிலே பார்வை இடங்களிலே பறிபோய்விட்டது. இவருடைய தாயார் அவர்கள் கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கின்றார்கள். தன்னுடைய மகனுக்கு பார்வை வருவதற்கு துவா செய்யுமாறு நபியிடம் வேண்ட அந்த கனவிலேயே அவர்கள் சொன்னார்கள், கது ரத்தல்லாஹு பசர இபனகி லிகஸ்ரதி புகாஅகி கசிரத்தி துவாக்கி. அல்லாஹ் உன்னுடைய மகனுடைய பார்வையை திருப்பி தந்து விட்டான், உன்னுடைய அதிகமான அழுகையின் காரணமாகவும் அதிகமாக பிரார்த்தனையின் காரணமாகவும் உன்னுடைய குழந்தைக்கு பார்வை வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அன்று காலையிலேயே புகாரி இமாம் அவர்கள் பார்வை உள்ளவர்களாக விழித்தார்கள் என்பதை வரலாற்று பதிவிலே பார்க்கின்றோம். 7 வயதிலேயே திருக்குரானை மனனம் செய்தவர்கள் 10 வயதிலேயே ஹதீஸுகளை மனனம் செய்ய தொடங்கினார்கள். 16 வயசிலேயே அவர்கள் தாய் தன்னுடைய சகோதரர் அகமது இவர்களோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். ஹஜ்ஜு கிரிகைகள் எல்லாம் முடித்த பின்பு தாயிடமும் சகோதரரிடம் புகாரி இமாம் சொன்னார்கள், நான் இங்கேயே இருந்து மேலும் ஹதீஸுகளை படிக்க விரும்புகின்றேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று விட்டு தாயையும் சகோதரரையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் மக்காவிலேயே ஹதீஸுகளை படித்தார்கள். மக்காவில் உள்ள ஹதீஸ் கலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவில் உள்ள ஹதீஸ் கலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த வயதிலேயே சஹாபிகளுடைய சரித்திரத்தை சந்திர வெளிச்சத்தில் ரௌலா ஷரீஃபில் இருந்து எழுதினார்கள். இவர்கள் எழுதின தாரீகுல் கபீர், தாரீகு சகீர் என்ற கிதாபுகள் உண்டு. வரலாறு சஹாபிகள் தாபியன்களை பற்றிய அத்தனை பேரை பற்றியும் உண்டான ஒரு பின்னணியோடு அந்த சரித்திரம் பதியப்பட்டிருந்தது. அப்படி ஒரு ஆர்வம், 16 வயதிலேயே இவர்கள் கித்தாபு எழுதுகிறார்கள். இவர்கள் ஹதீஸை தேடி பயணித்த அளவிற்கு மற்ற இமாம்கள் எல்லாம் இவர்களுக்கு அடுத்துத்தான் சொல்ல வேண்டும். பல்கு, ஆப்கானிஸ்தான், ஈரான், பகதாத், பசரா, கூஃபா, இப்படி இவர்கள் ஹதீஸுக்காக இவர்கள் பயணித்தது, பல பல நாடுகளுக்கு பயணித்து இவருடைய ஆசிரியர்கள் மட்டும் 1080 ஆசிரியர்களிடம் இவர்கள் ஹதீஸ்க்காக பயின்றிருக்கின்றார்கள்.
புகாரி இமாமுடைய ஆசிரியர்கள் யார் என்று அதற்கு தனி நூலே எழுதக்கூடிய அளவுக்கு புகாரி இமாமை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் அதுக்கு பின்னால் உள்ள இமாம்கள். அந்த அளவுக்கு 1080 உஸ்தாத்மார்களிடம் கல்வி பயின்ற ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருப்பாங்களா? ஒரு 10 பேர்கிட்ட படிச்சிருப்பாங்க, 20 பேர்கிட்ட படிச்சிருப்பாங்க, 30 பேர்கிட்ட படிச்சிருப்பாங்க, 50 பேர்கிட்ட படிச்சு, ஏன் 100 பேர் கூட படிச்சிருப்பாங்க. இப்படி ஏராளமான இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் படிச்சிருக்கிறார்கள். இப்படி ஹதீஸுக்காக இவர்கள் தன்னுடைய வாழ்நாளை பூரா இவர்கள் எல்லாம் ஹதீஸுக்காக வேண்டிய இவர்கள் சேர்த்தார்கள். சஹீஹான ஹதீஸுக்கென்று முதல் முதலாக நூல் எழுதியவர்கள் இவர்கள். இவர்கள் எல்லா ஹதீஸுகளையும் பதிவு செய்யறதில்லை. தன்னுடைய ஹதீஸை சொல்லக்கூடிய அறிவிப்பவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், அவரிடமிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை பெற்றிருக்க வேண்டும், அதுமல்லாமல் பயபக்தி உள்ளவர்களாக, நீதவானாக, இரையச்சம் உள்ளவராக, தக்வா உடையவராக அவர் இருந்தால்தான் அந்த ஹதீஸை அவரிடமிருந்து எடுப்பார். அப்படி இல்லாமல் ஆதாரபூர்வமாக ஒரு ஹதீஸ் கிடைத்தால், ஆதாரத்தோடு கிடைக்குது, ஆனால் ஒருவரை பற்றி உண்டான ஒரு சந்தேகம் இருந்தால் அவரை பற்றி இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த ஹதீஸ்ல இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் எந்த விதையும் சொல்ல மாட்டார்கள். ஃபீஹி நதுரும், இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது என்று நாகரிகமாக எழுதி நவன்றான். யாரை பற்றியும் இவர்களே சொல்வார்கள், அல்லாஹ் புறம் பேசியதற்காக என்னிடத்தில் என்னை விசாரிக்க மாட்டான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நான் யாரையும் பத்தி புறம் பேசினதில்லைங்க. அப்போ அந்த ஹதீஸில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவரை பற்றி இந்த ஹதீஸில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது என்று மட்டும் சொல்லிவிட்டு இவர்கள் அந்த ஹதீஸை அப்படி சொன்னாங்கன்னா அதில் ஒரு அக்கன்னா இருக்கு என்ற அர்த்தம். இவர்கள் ஹதீஸ்களை கடி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்ற மாணவர்கள் எல்லாம் அதை பதிவு செய்வார்கள், இவர்களை பதிவு செய்ய மாட்டார்கள். மற்ற மாணவர்கள் கேட்பார்கள், நீங்க அந்த ஹதீஸை எழுதவில்லையா என்று. இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மறுநாளும் கேட்பாங்க, என்ன நீங்க ஒண்ணுமே நோட்டு பேனா எல்லாம் கொண்டு வராம இருக்கீங்க, இப்படி ஒரு 15 நாள் போச்சு. 15 நாளுக்கு பிறகு அவங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக நீங்க எழுதினதை எல்லாம் கொண்டு வாருங்கள் சொல்லி அவங்க எழுதினதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அத்தனை ஹதீஸ்களையும், 15,000 ஹதீஸ்கள் நடந்திருக்கு அந்த 15 நாட்களில், அந்த 15,000 ஹதீஸ்களையும் அந்த சங்கிலி தொடர் அறிவிப்பாளரோடு சேர்த்து அவர்கள் எழுத மறந்த ஹதீஸ்களையும் இவர்கள் சொன்னபொழுது அந்த மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். அவ்வளவு பெரிய மனன சக்தியை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா இமாம் புகாரி இமாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இவர்கள் பகதாது சென்ற பொழுது இவர்கள் கொஞ்சம் பிரபலயமாக ஆயிட்டாங்க. இமாம் புகாரி இமாம் அவர்கள் இவங்களுடைய தகப்பனார் நிறைய சொத்துக்களை விட்டு சென்றதன் காரணமாக நம்பகத்தன்மையான ஒருவரிடம் அவருடைய பணம் காசுகளை எல்லாம் கொடுத்து வியாபாரத்தில் இருந்து தனக்கு வியாபாரத்துடைய லாபத்திலிருந்து தனக்கு பங்கு தருமாறி தன்னுடைய நண்பர்கிட்ட ஒப்படுத்திட்டு இவங்க வேலை செஞ்சாங்க. ஹதீஸ்காவடி இவங்க பயணம் போயிட்டாங்க. அதனால வருமானத்திற்கு பணத்திற்கு இவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. பாக்தாத் சென்ற பொழுது அங்குள்ள மூத்த சில உலமாக்கள் இவர்களுக்கு நிறைய கூட்டம் கூடுறதை பார்த்து கொஞ்சம் சின்ன பொறாமை ஏற்பட்டது. இவரை எப்படியாவது குழப்பி விடணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, 10 மாணவர்களை கூப்பிட்டு 100 ஹதீஸ், ஆளுக்கு 10 ஹதீஸ்களை அந்த ஹதீஸினுடைய ராவிகளை மாத்தி போட்டு, பானு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சுன்னா அத அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி மாத்திறது ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை, அந்த சங்கிலி தொடரை மாத்தி மாத்தி அந்த ஹதீஸை கொடுக்கிறது. இப்படி 100 ஹதீஸை 10 மாணவர்களுக்கு மாத்தி மாத்தி குலாப்ஸ் பண்ணி கொடுத்து விட்டு இமாம் வந்த உடனே அந்த ஹதீஸ்களை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்றான். இமாம் வந்துட்டாங்க. மக்கள் கூட்டம் மத்தியில இருக்குது, மாணவர்கள் அந்த ஹதீஸை வாசிக்கிறாங்க. அந்த அந்த ஹதீஸை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, ஹதீஸை பத்தி எனக்கு தெரியாதுன்னுட்டான். அடுத்த மாணவர் படிக்கிறார், அடுத்த மாணவர், அடுத்த மாணவர், 10 மாணவர்களும் படிக்கிறாங்க. அதுல குழப்பி இருக்கு. இவர்கள் என்ன செய்தார்கள், நிறைகுடம் துளும்பாது அல்லவா, அந்த ஹதீஸை பத்தி எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, என்ன வெளியூர்ல இருந்து வந்து இவர் பெரிய ஹதீஸ் கலை வல்லுறங்கிறாங்க, உள்ளூர் மாணவர்கள் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் இவருக்கு தெரியலங்கிறாருங்கிற மாதிரியான மக்கள் அப்படித்தானே பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே
இமாம் புகாரி இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த முதலாவது படித்த அந்த மாணவரை எழும்ப சொல்லி, நீ சொன்ன ஹதீஸினுடைய அறிவிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஹதீஸை எந்த ராவி அறிவித்தார்களோ அந்த சங்கிரி தொடரை, அந்த உண்மையான சங்கிரி தொடரோடு அந்த ஹதீஸை இவர்கள் வாசித்தார். அடுத்த மாணவர் அவருடைய ஹதீஸை, நீங்கள் அறிவித்த ராவிகள் அறிவிப்பாளர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அதை உரிய முறையிலே, அப்படி 10 மாணவர்களும் எந்தெந்த மாணவர்கள் எந்த ஹதீஸை வாசித்தார்கள், அதுக்கு எப்படி அறிவிப்பாளர்கள் சங்கிலி தொடர் இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்ன பொழுது மூத்த உலமாக்கள் எல்லாம் வாயடைத்து போறார். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அபார ஆற்றல் இருந்தது. அதே பகதாதிலே இவர்களிடம் 70,000 மாணவர்கள் இவங்கிட்ட ஓதியிருக்காங்க. பள்ளிவாசல்ல இருக்க இடம் இல்லாமல் வழி நடுகிலும் உலமாக்கள் நின்று ஹதீஸை கற்ற வரலாறு எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்தார்கள். இவர்கள் சமர்கந்து சென்றார்கள். இவர்களை வரவேற்பதற்காக 4,000 குதிரைகளிலும் 4,000 கோவேறு கழுதைகளிலும் மக்கள் கூட்டம், அவ்வளவு பெரிய 3 மைல் அளவிற்கு இவர்களை வரவேற்பதற்கு கூட்டங்கள் கூடி இவர்களை வரவேற்க சென்றனர். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் ஹசதி ஏற்படத்தான் செய்யும், என்ன இவரை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் போவதுன்னு சொல்லி ஒரு சில மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை கொடுத்து, இந்த கேள்வியை கேளுங்கண்ணா, ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இந்த கேள்வி மூலமாத்தான் ஃபித்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. குர்ஆன் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதாங்கிற பிரச்சனை அப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இவ மக்கள் கூட்டம், இவ்வளவு மக்கள் கூட்டத்தில் இமாம் புகாரி இமாம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த மாணவர் கேட்கின்றார், குர்ஆன் அருளப்பட்டதான், அத நாம ஓதும் போது அது அருளப்பட்டதா படைக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வியை கேட்டார். இமாம் புகாரி இமாமுக்கு தெரிஞ்சிடுச்சு இவர் குழப்பவாதிகள் மூலமாக அனுப்பப்பட்டவர் என்று தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் பதில் சொல்லல. இரண்டாவது நாளும் அதே கேட்கிறார், இரண்டாவது நாளும் பதில் சொல்லவில்லை. இப்ப 3வது நாள் மக்கள் பேசுறாங்க, இவ்வளவு பெரிய ஆலிம் என்று சொல்றோம். ஏன்னா இவர்கள் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் மட்டுமல்ல, சட்டக்கலை வல்லுநரும் கூட, குர்ஆன் விரிவுரையாளரும் கூட, வரலாற்று ஆசிரியரும் கூட, இன்னும் ஒன்னும் பதில் சொல்லாம இருக்கிறார்களே என்று சொன்ன பொழுது, இது ஒரு நுட்பமான பதில். அவர்கள் சொன்ன விளக்கங்கள் நம்ம சரியாக விளங்க வேண்டும். அதாவது இவங்க 3வது நாள் இவர்கள் பதில் சொல்கின்றார், குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்டது, அல்லாஹ்விடம் இருந்து அது வெளிப்படும் பொழுது அது அருளப்பட்டது, நம்மிடம் இருந்து அது வெளிப்பட்டது அல்லவா, குடில் நெரில் ஒரு எழுத்துக்கு பின்னால் ஒரு எழுத்து, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக. அல்லாவிற்கு புதுசு என்பது அவனுக்கு மொஹாலான சிபத். அல்ஹம்து என்றால் முதல்ல அலிஃப் வருது, ரெண்டாவது லாம் வருது, அப்புறம் லாம் புதுசு. அல்லாவுக்கு எல்லாமே கதீமு தான். விளங்குவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அல்லாவிற்கு இப்ப நமக்கு அல்ஹம்துன்னா அலிஃப் முதல்ல வந்துருது, லாம் ரெண்டாவது வந்துருது. இப்ப லாமு புதுசு தானே, அலிஃபுக்கு அடுத்துதான் லாம். இப்படி அல்லாவுக்கு இருக்காது. அதை நாம என்ன செய்ய முடியாது, முழுமையாக விளங்க முடியாது. அல்லாவுக்கு எல்லாமே கதீமு தான். அவ மனிதனாக நாம் இருக்கும் பொழுது அந்த ஒலி, அப்ப நாமும் அல்லாவும் ஒன்னு ஓடுதல் ஒன்னா இருந்தா ஒப்பாயிருவோமே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படித்தான் அல்லாவும் ஓதனாம்னு சொன்னா ஒப்பாகிவிடும். அப்ப நாம நம்முடைய வாயிலிருந்து வருவக்கூடிய அது படைக்கப்பட்டது என்றார்கள் புகாரி இமாம். இப்படித்தான் எல்லா இமாம்களும் இதை இப்படித்தான் சொல்றான். எல்லா இமாம்களும் அல்லாஹ்விடம் இருந்து வரும்பொழுது அது அருளப்பட்டது, நம்முடைய வாயிலிருந்து வெளியாகும் பொழுது அது படைக்கப்பட்டது. புரிஞ்சுச்சுங்களா என்று சொன்னவட மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு புரியல, படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாருன்னு பெரிய ஃபித்னாவா போயிடுச்சு, குழப்பங்கள் ஏற்பட்டது. இமாம் புகாரி இமாம் என்ன செய்யறாங்க, அந்த குழப்பத்தை அடைப்பதற்காக அந்த ஊரை விட்டு மீண்டும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஊருக்கு வர்றாங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டு ஊருக்கு வருகின்றார்கள். ஊரிலேயும் பலமான வரவேற்பு இருந்தது. இமாம் புகாரி இமாம் ஊருக்கு வந்து உடனே மக்கள் கூட்டம் அலை மோதுது, மாணவர்கள் வர்றாங்க. இதெல்லாம் அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க உள்ள கவர்னர் என்ன செய்யறாரு, ஹாலித் பின் அஹமத் என்ற கவர்னர், அவரு
நீங்க எழுதின அந்த புக்கை எடுத்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து படிச்சு காட்டுங்க. இங்க மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு படிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. தினசரி எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லித்தாங்க, என் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. புகாரி மாமேசாங்க தனிப்பட்ட ஒரு ஒரு கவுண்டி இவ்வளவு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறத விட்டுட்டு நான் அங்க வந்து சொல்லித்தர மாட்டேன்ட்டான். கல்வியை நான் என்ன செய்ய மாட்டேன், கேவலப்படுத்த மாட்டேன் என்றாள். எனவே கவர்னர் என்ன செய்யறாரு, அவரை தூண்டி விடுறதுக்கு நாலு பேர் இருந்தாங்க, புகாரி மாமை புகாரியில இருக்கக்கூடாது என்று வெளியாக்க சொல்லி சட்டம் போட்டாங்க. தன்னுடைய சொந்த ஊரிலேயே இருக்க முடியாது. சில கல்வி மாணவர்களுக்கு சில சோதனைகள் இந்த மாதிரி எல்லாம் கவர்னர்கள் மூலமாக அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி அவர்களுக்கு ஆட்சியை தக்க வைப்பதும் ஆட்சியினுடைய அந்த மமதையும் பதவியினுடைய அந்த துஷ்பிரயோகமும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், வெளியாகினார்கள். இமாம் புகாரி இமாம் அவர்கள் ஹதீஸினுடைய தேடலிலே ஒரு நிகழ்வு, பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அதில் ஒரு நிகழ்வு, ஒரு ஹதீஸ் ஒரு ஊர்ல ஒருவரிடம் இருக்கின்றது என்று அந்த ஹதீஸை தேடி புறப்படுகின்றார்கள். அவரை குறித்து ஒருவரிடம் விசாரிக்க வேண்டும், இவர் எங்க இருக்கிறாங்கன்ட்டு ஒருவர்கிட்ட போய் கேட்க போறாங்க. அவர் தன்னுடைய குதிரையை துரத்திக்கிட்டு இருக்கார், குதிரையை பிடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கார். அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உள்ள பெயர் உள்ளவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, குதிரை தீனி இல்லாம தீனி வைக்காதனால குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு, எனவே நான் அந்த குதிரையை பிடிச்சு விட்டுட்டு நான் உங்கள்ட்ட கேக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரைக்கான தீனி தவளையை தீனி வைக்கக்கூடிய அந்த பெட்டியை கனமான முறையில தூக்கிக்கிட்டு குதிரையை பிடிக்க ஓடுறார். குதிரையை நின்று பார்க்கிறது தன்னுடைய தீனியினுடைய பெட்டி அவர் கையில இருக்கிறதையும் அதை அவர் கனமா தூக்கிட்டு போறதையும் அந்த குதிரை பார்த்து நின்றுடுச்சு. உடனே அந்த குதிரையை பிடிச்சு என்ன செஞ்சாரு, கட்டி வச்சிட்டாரு. இமாம் புகாரி இமாம் அவர்கள் அவரிடம் வருகின்றார்கள். அந்த கூடையை பாக்குறாங்க, கூடையில ஒண்ணுமே இல்லை. இவர் கனமா தூக்குற மாதிரி ஒரு பாவினை பண்ணிருக்கிறார். அப்ப அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீங்க கேட்கக்கூடிய ஆள் நான் தான், இப்ப சொல்லுங்க என்ன ஹதீஸ் வேணும்னு. இப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நான் வர்றேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னா. ஏன் ஒரு வாயில்லா ஜீவனையே நீங்க என்ன செய்யறீங்க, இந்த மாதிரி போட்டு ஏமாத்தி அதை கட்டி போடுறீங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல நீங்க எப்படி சொல்வீர்கள் என்று தெரியாதுன்னு அந்த மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் வாங்கறது இல்லைன்னு சொல்லி, ஒரு ஹதீச வாங்கறதுக்காக ஒரு ஊருக்கு போறது இந்த காலத்து மாதிரியா, கோவேரி கழுதையில பல கஷ்டங்களை இரவுகள் பகல்கள் கடந்து போகணும், போய் இவர்களுக்கு அந்த ஹதீஸை அவரிடம் இருந்து வாங்குவதற்கு என்ன செய்யல, பிரியமில்லை, அந்த ஹதீஸை வாங்காமலேயே திரும்பிட்டான். இப்படித்தான் இவருடைய ஹதீஸ்களை இவர்கள் சேகரித்த தினம். ஒரு தடவை கப்பலில் இவர்கள் பயணம் செய்கின்றார்கள். இவர்களிடம் ஏராளமான காசு இருந்தது, ஏராளமான பொற்காசுகள் கையில வச்சிருக்காங்க. ரூபாயில போட்டு அதை என்ன எண்ணி ஒழுங்குபடுத்துகின்றார்கள். இவருடைய தோற்றம் வந்து ஒரு ஆஜானு பாகவான கம்பீரமான உடையெல்லாம் இருக்காது, ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருப்பார்கள். இத இன்னொரு ஆள் பார்த்துக்கிட்டாரு, இவர்கிட்ட ஏராளமான பொற்காசு இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த பொற்காசை தான் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அந்த பையெல்லாம் எடுத்துக்கிட்டு புகாரியமாம் அதை வச்சுட்டாங்க பைக்குள்ள. இவர் என்ன, தன்னுடைய பொற்காசுகளை காணவில்லை, அது இந்த நேரத்துல உள்ள பையில நான் வைத்திருந்தேன் அப்படின்ட்டு அவன் கப்பல்ல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே அவன் கப்பல்ல உள்ள அதிகாரிகள் வந்து, யாராவது எடுத்தால் கொடுத்து விடுங்கள், அப்படி இல்லைன்னா சோதனை போடுற மாதிரி வரும்ட்டாங்க. உடனே யாரும் எடுக்கலன்ட்டாங்க, இமாம் புகாரி இமாமும் எடுக்கலன்ட்டாங்க. உடனே இவர்கள் அதிகாரிகள் என்ன செய்தார்கள், சோதனை நடத்தினார்கள். ஒவ்வொரு விடமாக சோதனை நடத்தினார்கள். கடைசியாக இமாம் புகாரி இமாம் இடத்திலும் அந்த சோதனை நடந்தது, அவரிடத்திலும் அந்த பொற்காசு இல்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், குற்றம் சாற்றப்பட்டவனை யாரிடம் இல்லை, இப்படி எல்லாரையும் சோதிக்கும்படியாக நடந்து கொண்டாயன்னு சொல்லி அவரை திட்டிட்டு போயிட்டாங்க. கரைக்கு வந்தாச்சு. ஊருக்கு போகும்போது அந்த திருட நினைச்சவன் புகாரி மாமன் சொன்னாங்க, நீங்க தான் பொற்காசு ஒரு பையில வச்சிருந்தீங்கள, அதை எங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார்கள், நான் அதை கடல்ல தூக்கி போட்டேன்ட்டான். நீ சொன்ன உடனே நான் கடல்ல தூக்கி போட்டேன், இந்த பக்கம் தூக்கி போட்டேன். ஏன் அவ்வளவு பொற்காசியமா போட்டீர்கள், ஆம் ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் எம்பெருமானார் ஹதீஸ்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு நான் அதை மக்களிடம் அதை எடுத்துரைக்கக்கூடிய விண்டு விளம்பக்கூடியவனாக இருக்கின்றேன்.
நீ ஒரு பொய் குற்றச்சாட்டத்தின் மூலமாக நான் திருடன் என்று நிரூபிக்கப்பட்டால் மக்கள் நான் இவ்வளவு நாளும் என்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து சேகரித்த இந்த ஹதீஸை அவர் திருடல்ல இவர் சொல்ற ஹதீஸ் உண்மையாவாக இருக்கும் என்று என்னுடைய ஹதீஸை நம்ப மறுப்பார்கள். எனவே என்னுடைய ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை தக்க வைப்பதற்கும் அதனுடைய உண்மையை உலகத்திற்கு உறுதிப்படுத்துவதற்கும் என்னுடைய பொற்காசு பையை நான் கடலில் தூக்கி வீசிட்டேன். அப்ப ஒரு ஆலிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கியவர்கள் இமாம் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லா அலி. அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போக முடியல, எனவே சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாங்க, அங்கேயும் அந்த கவர்னர் செய்தார், அங்கிருந்து இருக்கக்கூடாது என்று அவர்களை விரட்டினார்கள். எனவே அங்கிருந்தும் புறப்படுவதற்காக போது செய்து விட்டு நல்ல உடை அணிந்து தலப்பாகி அணிந்து விட்டு இரண்டு ரக்காத்து விட்டு அந்த ஊரை விட்டு புறப்படுறாங்க. வாகனம் ரெடியா நிக்குது, ஒட்டகம். இரண்டு ரக்காத் தொழுது துஆ செய்தவர்கள் அப்படியே சரிஞ்சிட்டான். அந்த இடத்திலேயே அவர்களுடைய ரூஹு பிரிந்தது. விடிந்தால் பெருநாள், நோன்பு பெருநாள், அந்த இரவுதான் அவர்கள் வியாழக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை பெருநாள் வியாழக்கிழமை இவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இவருடைய அடக்கஸ்தலம் புகாராவிலே சமர்கந்திலே இருக்கிறது. இவர்கள் அடக்கின பிறகு நறுமணம், எல்லோரும் தெளிவாக உணரக்கூடிய அளவிற்கு நறுமணங்கள், ஏராளமான நறுமணம். அந்த நறுமணத்துக்காக என்ன செஞ்சாங்கன்னா கபரில் உள்ள மண்ணை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எந்த அளவுக்குனா அந்த கபந்துணி தெரிகிற அளவுக்கு மக்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லா சரித்திர நூல்லையும் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அந்த சொந்தக்காரர்கள்லாம் கையை நுழைக்க முடியாத அளவிற்கு நெருக்கமான ஜன்னல் மாதிரி அதை வச்சு அழுகி மாதிரி மூங்கில்களால் வச்சு தடுப்பு வச்சு மீண்டும் அவர்கள் அதை செப்பனிட்டதாக வரலாற்றில் எல்லாம் பார்க்கின்றோம். இப்படி இமாம் புகாரியினுடைய முகவரியிலேயே சில இமாம்கள் அவர்களை பற்றி சொல்வார்கள். அந்த அளவிற்கு வான் முகட்டிற்கு கீழே ஹதீஸை இவ்வளவு தூரம் மனனம் செய்தவர்கள் புகாரி இமாமை போன்று யாரும் கிடையாது. 600,000 ஹதீஸை மனனம் செய்திருக்காங்க. 100,000 ஹதீஸை மனனம் செய்தவர் ஹாஃபிதுல் ஹதீஸ். 300,000 ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். இவங்க ரெண்டு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். 600,000 ஹதீஸை மனனம் செய்தவர்கள் 7,500 சொச்ச ஹதீஸ் அல்லது 300 சொச்ச ஹதீஸை தான் புகாரில் பதிவு செஞ்சிருக்காங்க. அவ்வளவு ஹதீஸிலிருந்து சாறு விழுந்து பொறுக்கி எடுத்து 7,000 சொஜ்ஜதம் புகாரில இருக்கு. ஆனா இவர்கள் 600,000 ஹதீஸ். மிக பிரபல்யமான அகமது பின் ஹம்பல் அவர்கள் இவருக்கு நச்சான்றிதழ் கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் சில இமாம்கள் என்னுடைய ஆயுளை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் இருக்குமே, ஆனா என்னுடைய ஆயுளை நான் இமாம் புகாரி இமாமுக்கு கொடுத்திருப்பேன். ஏனென்றால் நான் ஒரு தனி மனிதன், ஆனா புகாரி இமாம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சொத்து அவர்கள் இன்னும் வாழ்ந்திருப்பதற்கு என்று தன்னுடைய புகழுரையில அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் என்ற பட்டம் புகாரி இமாமுக்கு. அமீருல் முஃமினீன் நாட்டு தலைவருக்கு தானே, ஹதீஸ்ல அமீருல் முஃமினீன் என்று புகாரி இமாம் அவர்களுக்கு இந்த சிறப்பு பட்டத்தை இஸ்லாமிய வரலாறு. இன்னொரு சிலருக்கும் இந்த அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் என்ற சிறப்பு பட்டம் உண்டு. சுஃபியான சௌரியர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் சிறப்பு பட்டம் இருக்கின்ற. இப்படி வாழ்ந்த அவர்கள் தன்னுடைய 62 என்றும் சில பதிவு இருக்கிறது, 63 வயது என்றும் ஒரு பதிவு இருக்கிறது. 63 வயதிலே இவர்கள் தன்னுடைய இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களுக்கு நல்குவானாக. அவன் ஏற்றுக்கொண்ட இன்னொரு பதிவை நாம் சொல்லாம விட்டுட்டேன். இவர்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதும் பொழுது குளித்து விட்டு 2 ரக்காத் இஸ்திஹாரா தொழுது விட்டு தான் இவன் இந்த ஹதீஸை புகாரியில பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப 7,000 தடவை இவர்கள் அந்த ஹதீஸுக்கு அவனு குளித்திருக்காங்க. 7,000 தடவை இஸ்திஹாரா தொழுதிருக்கின்றார்கள். அதனால் தான் அதனுடைய ஒப்புக்கொண்டு அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். குர்ஆனுக்கு அடுத்து இந்த பூமியில ஒரு நூல் இருக்கின்றால் புகாரி என்று தான் சொல்லுவாங்க. குர்ஆன்ல இருக்கான்னு கேட்பாங்க, இல்லைன்னா புகாரில இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா
அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளமே அதுதான். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அவருடைய எழுதிய நூலிலிருந்து நாமும் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் நல்ல அருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.